Hello friends, welcome to the Asti channel. In the video, we will see chicken kola urundai eppadi seiradhen paakalam. 250 gram chicken keema eduthukonga appadi illana boneless chicken 250 gram mixy jar la maathi arachi eduthukonga. Next or mixing bowl la 2 tablespoon varutha kadalamaavu add pannidalam. Next 1/2 cup podiya cut panna vengaayam add pannidalam. Next 2 pachai malaga podiya cut pannadhu appra konja kottamalli podiya cut pannadhu add pannidalam. Next தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். Next 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். லாஸ்டா 1/2 டீஸ்பூன் சோம்பு கையில இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம். மசாலாலாம் ஈவனா mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற chicken keema சேர்த்து mix பண்ணிக்கலாம். Chicken keema உருண்டை பொடிக்கிற பதத்துல வரலனா தேவைப்பட்டா கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ஒரு ப்ளேட்ல வச்சிரலாம். உள்ளங்கையிலயும் ஸ்பூன்லயும் லைட்டா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. அப்பதான் உருண்டை ஊட்டும் போது கையில ஒட்டாம வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற chicken உருண்டைங்கள எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். 3 to 5 minutes medium flame ல வச்சு cook பண்ணுங்க. அப்பதான் உருண்டைக்குள்ளலாம் chicken நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா சைடும் ஈவனா ஃப்ரை ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா cook ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எண்ணெயில இருந்து எடுத்துறலாம். ரொம்ப டேஸ்டியான chicken kola உருண்டை தயாராயிச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தியாஸ்ரீ சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you. நன்றி.